அரணம் சுத்தமான தமிழ் பெயர், நிறைய அர்த்தம் இருக்கு அதுக்கு தமிழில். பாதுகாப்பு, மதில், அந்த மாதிரி நிறைய அர்த்தங்கள் இருக்கு. நல்ல தமிழ் பேர் வச்சதுக்கு முதல்ல நன்றி பிரியன் சார். இப்போ அது குறைஞ்சிட்டே வருது தமிழ் சினிமாவில், எல்லாரும் இங்கிலீஷில் பேர் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்டைலாக. நிறைய இந்த மாதிரி சொல்கிறப்பவே பவர்ஃபுல்லாக இருக்க தமிழ் பேர்கள் இருக்குது, தேடி வைங்க இயக்குநர்கள் கிட்ட. நான் ஒரு கோரிக்கையாக வச்சுக்கிறேன் இந்த நேரத்தில். நான் இந்த படத்தோட இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்கு காரணம் பிரியன் சார் தான். அது இல்லாமல் என்னோடய ரெண்டு அசோசியேட்ஸ் இருக்காங்க. என்னோடய பிஆர்ஓ புவன் ஃபோன் பண்ணி, அண்ணா நீ வந்தே ஆகணும், பிரியன் சார் உனக்காக வெயிட் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு சொல்லிட்டாரு. புவன் சொன்னால் எதுவும் மறுக்கிறது இல்லை. ஸோ புவனுக்காகவும் பிரியன் சாருக்காகவும் அண்டு முருகன் சார் எம்ஆர்டி மியூசிக் எனக்கு திரௌபதியும் பகாசுரனும் அவர் தான் பண்ணி கரெக்டாக போய் சேர்த்தார் மக்கள்கிட்ட. அதனால் நீங்களும் கவலைப்பட வேணாம், அவர் போய் சேர்த்துருவார் அந்த ஆடியோவை கரெக்டாக. எங்கே ப்ரமோஷன் பண்ணணுமோ அவங்க ப்ரமோஷன் பண்ணி அந்த பாடலை கொண்டு போய் சேர்த்துருவார். எங்களை மாதிரி மீடியம் பட்ஜெட் மூவிஸ்க்கு வந்து எம்ஆர்டி மியூசிக் வந்து ஒரு பெரிய வரம். நல்ல ப்ரைஸும் கொடுப்பாங்க, நல்ல சப்போர்ட் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணால் எடுப்பாங்க, பதில் சொல்லுவாங்க. தொடர்ந்து வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம டச்சிலே இருக்கலாம் அந்த ப்ரமோஷன் சம்மந்தமாக. மற்ற ஆடியோ கம்பெனிகளில் அது கஷ்டம், இந்த மாதிரி பட்ஜெட் படங்களுக்கு எடுக்க மாட்டாங்க ஃபோன். ரெண்டாவது, ஒரு படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு எல்லோரும் சொல்லியிருந்தாங்க. உண்மையிலே கஷ்டமான விஷயம்தான். சந்தோஷம் ஒரு க்ரௌட் ஃபண்டிங் படம், தமிழ் சினிமாவோட ரெண்டாவது க்ரௌட் ஃபண்டிங் படம் ஆடியோ லான்ச் வரைக்கும் வந்திருக்கு. நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என் படம் வந்ததில் எனக்கு ரொம்ப பெருமை. இது ரெண்டாவது படம் ஆடியோ லான்ச் வரைக்கும் வந்துருச்சு. வர வெள்ளிக்கிழமையும் சார் ஒரு ரெக்வஸ்ட், இது அது இந்த சமயத்தில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, அந்த பக்கம் நாகர்கோவில் பக்கம்லாம் மழை அதிகமாக இருக்குது. ரொம்ப முக்கியமான ஏரியா மதுரையும் திருநெல்வேலி. ஸோ திருச்சி பக்கமும் கொஞ்சம் மழை இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். ஸோ மூணு ஏரியா முக்கியமான ஏரியா மழை இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு இந்த வெள்ளிக்கிழமை ரிலீஸ் வந்து முடிவெடுங்க. முடியலன்னா கொஞ்சம் ஒரு வாரம் தள்ளிவாங்க. ஏன்னா நீங்கள் இத்தனை பேரோட உழைப்பு இருக்குது, இத்தனை தமிழ் ஆர்வலர்களோட உழைப்பு இந்த படத்துக்குள்ளே இருக்குது. இது மக்கள்கிட்ட போய் சேரணும். இதுக்கு ஒரு நல்ல டைம் கூட எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த வாரம் அப்படி மிஸ் பண்ணிங்கன்னா. ஏன்னா முழுக்க தமிழ் ஆர்வலர்கள் எல்லாம் இணைஞ்சிருக்கீங்க. இங்கே வந்து உட்கார்ந்தப்போ தான் அது வந்து இன்னும் டீட்டெயிலாக தெரியுது. நான் பிரியன் சார் எனக்கு சொன்னது ஒரு பத்து பேர் சேர்ந்து படம் எடுத்துருக்கோம் அப்படின்னு தான் சொன்னார். ஸோ பத்துமே பாடலாசிரியர்கள், அதுவும் அவர்கிட்ட வந்து பயிற்சி பெற்றவர்கள். அவங்க ஒரு பாடலாசிரியரை கதாநாயகனாக இயக்குநராக உருவாக்கணுன்ற எண்ணத்தால் அவங்களோட சேமிப்பை கொடுத்து பண்ண படம். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை தமிழ் ஆர்வலர்களும் இந்த ஒரு விஷயத்துக்காக இந்த படத்தை போய் நீங்கள் தியேட்டரில் பார்க்கணுன்னு நான் ஒரு கோரிக்கை அங்கே வச்சுக்கிறேன். அவங்கள போய் சேர்க்க வேண்டியது உங்களோட வேலை தான். ஸோ தமிழை மீது ஆர்வம் கொண்ட பலர் இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து எடுத்த படம்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக டிக்கெட் கொடுத்து உங்களுக்காக ஒரு தடவை போய் பார்ப்பாங்க. அதை தாண்டி நான் இந்த படமத்தோட ஃபஸ்ட்டு வெர்ஷன் பார்த்துட்டேன். இப்போ ரீசெண்டாக இந்த வெர்ஷன் நான் பார்க்கலை. பிரியன் சார் வந்து என்னை கூப்பிட்டு மோர்னிங் இந்த படம் பார்த்தே ஆகணும் அப்படி சொல்லி நான் வந்து போய் பார்த்தேன். ரொம்ப நல்லா ஒரு ஃபஸ்ட் டைம் டைரக்ஷன் பண்ணுற மாதிரி அப்படிலாம் இல்லை. ஏன்னா பிரியன் சாருக்கு சினிமா புதுசு இல்லை, அவருக்கு எல்லாமே தெரியும். இருந்தாலும் ஒரு இயக்குனராக கதாநாயகனாக இருக்கிறப்ப அது ரொம்ப சிரமமான விஷயம். நம்ம மானிட்டர் பார்க்க முடியாது, நடிச்சுட்டு தான் போய் மானிட்டர் செக் பண்ணணும், டபுள் வேலை அது. அப்படி இருந்தும் ஒரு தரமான கதையை தேர்ந்தெடுத்திருக்காரு. பர்ஃபார்மன்ஸில், அவங்களோட லொக்கேஷனில், பட்ஜெட்டில் எங்கேயோ சின்ன சின்ன தவறுகள் இருக்கலாம். ஆனால் நல்ல கதை, நல்ல திரைக்கதையை தேர்ந்தெடுத்திருக்காரு. அதில் கண்டிப்பாக அந்த படம் ஜெயிக்கும், நிற்கும். ரொம்ப நல்ல சஸ்பென்ஸ் த்ரில்லர் இந்த படத்தில் வந்து. இவர் கேரக்டர் நல்லவரா கெட்டவரா, அந்த வீட்டை சுற்றி நடக்கிற அமான விஷயங்கள் உண்மையில் அமான விஷயமா அமான விஷயம் இல்லையா, இந்த மாதிரி நெகட்டிவ் பாசிட்டிவ்னு மாறி மாறி அந்த டைமென்ஷனில் தான் போவோம் ஸ்க்ரீன் ப்ளே. அது அது தமிழ் தெரிந்த புலவர்களுக்கே உண்டான திறமை போல். அவ்வளோ அருமையாக எழுதியிருக்காரு அந்த விஷயங்கள்லாம். ஸோ இந்த படத்தில் வந்து ஒரு நெகட்டிவாக பாசிட்டிவாக அப்படின்னு ஸ்க்ரீனில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு மாதிரி இருப்பார், செகண்ட் ஹாஃபில் ஒரு மாதிரி இருப்பார். ஸோ இந்த நெகட்டிவ் பாசிட்டிவ்னு பேசுகிறப்ப இப்போது இந்த மேடையை பயன்படுத்தி இந்த இப்போ போன வாரம் வெளியே இருக்க இந்த கூசு முனுசாமி வீரப்பன்ன்ற வெப்சீரீஸை வந்து நான் இந்த டைமில் பாராட்டிடுறேன். ஜி ஸ்டுடியோவுக்கு ரொம்ப நன்றி, அண்ட் அந்த டைரக்டர் சரத்துக்கும் ரொம்ப நன்றி. ஒரு தரமான படைப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இவ்வளோ நாளாக கம்ப்ளீட்டாக நெகட்டிவாகவே தெரிஞ்ச வீரப்பன்
அப்படின்ற ஒரு மனுஷன் இன்றைக்கி மக்கள் மத்தியில் ஓரளவுக்கு பாசிட்டிவாக போய் சேர்ந்துருக்காரு. ஆல்ரெடி வட தமிழ்நாட்டில் ஒரு ஹீரோ தான், ஆனால் இன்றைக்கி மொத்த தமிழ்நாடு முழுக்க உலகம் முழுக்க வீரப்பன்னார் வந்து ஒரு ஹீரோ மாதிரி ப்ரொஜெக்ஷன் ஆகிட்டுருக்கு. நிறைய மாற்று கருத்துக்கள் அந்த வெப்சீரீஸில் இருந்தாலும் அவர் என்ன காரணத்துக்காக அந்த வீரப்பன் அப்படின்ற அந்த அவதாரம் எடுத்தார், எந்த வயசுலேருந்து அவர் அந்த காட்டுக்குள்ளே போய் அங்கே இருக்க மக்களுக்காக சண்டை போடலாம் அப்படின்னு முடிவெடுத்தார் அப்படின்னு ரொம்ப நல்ல ரொம்ப அருமையான கண்டென்ட்டு அமைஞ்சிருக்கு. ஒரு சினிமா நினச்சா எவ்வளோ பெரிய நல்லவனையும் கெட்டவனை மாற்றும், உண்மையாக சொல்கிறேன், நேரில் ரியல் லைஃப் இன்சிடென்ட் எவ்வளோ பெரிய நல்லவனையும் கெட்டவனாக காட்டும், எவ்வளோ பெரிய கெட்டவனையும் ஹீரோவாக மாற்றும். அது வந்து சினிமாவுக்கு அந்த பவர் இருக்குது, எழுத்துக்கு அந்த பவர் இருக்குது. ஸோ வீரப்பன் அவர்களுடைய இன்றைக்கி வரலாறு மக்கள் மத்தியில் ஒரு ஹீரோவாக மாறிட்டுருக்கார். இருந்தும் அந்த டாக்குமெண்ட்ரி வந்து அவர் கிரிமினல் தீவிரவாதி வில்லன் கொலைகாரன் அப்படின்னு தான் முடியுது, அதுதான் உண்மையும் கூட. பட் என்ன ரீசன்காக அவர் அதெல்லாம் பண்ணார், அவருக்கு எந்த கோபம் என்ன இந்த சமூகத்தின் மேலே அப்படின்றது வந்து இன்றைக்கி தான் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு பல வருஷம் கழித்து. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆளுமைகள் இருக்காங்க, அவங்களெல்லாம் பற்றி தொடர்ந்து வெப்சீரிஸ் வரணும். மலையூர் மம்பட்டி அண்ணன் இருக்கார், அப்புறம் அரியலூர் பக்கம் வந்து தோழர் தமிழரசன் இருக்கார், புலவர் கலியபெருமாள், ஆறுமுக நாட்டார், இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இந்த பேரெல்லாம் சொல்கிறேன்னா யாராவது ஒரு டைரக்டர் இவங்களை பற்றி தேடி அவங்கள பற்றின டாக்குமெண்ட்டும் வந்து அந்தந்த வட்டாரங்களில் இந்த மக்கள் வந்து அவங்க என்ன காரணத்துக்காக இந்த சமூகத்துக்கு போராடினாங்க அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க. எப்படி அவங்களோட மரணம் நிகழ்ந்தது, அதில் என்ன உண்மை இருக்குது, அதில் என்ன அரசியல் இருக்குது, அதெல்லாம் புரிஞ்சுப்பாங்க. அது வந்து சினிமா மட்டும்தான் அதை செய்ய முடியும். என்ன தான் பத்திரிகை மீடியா அதெல்லாம் நியூஸ் வந்தாலும் திரைச்சித்திரமாக பார்க்குறப்ப அது பெருசாக போய் மக்கள்கிட்ட ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். ஸோ அந்த வகையில் அந்த கூஸ் முனுசாமி வீரப்பன் தொடரை எடுத்த அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த மேடையில். நெக்ஸ்ட்டு நம்ம திருப்பி அரணமுக்குள்ளே வந்துடுவோம். ரொம்ப சந்தோஷமான தருணம். ஒரு அநேகமாக ஸ்னேகன் சார் பாவிஜய் சாருக்கு அப்புறம் நீங்கள் இருவாயிருக்கீங்க இல்லையா, ஒரு பாடலாசிரியராக, வேறு யாரும் இல்லை. ஸோ அதில் ஒரு முக்கியமான இடம் இந்த முதல் மூன்று அதுக்குள்ளே வர்றதெல்லாம் ரொம்ப சூப்பர். கண்ணதாசன் சார் மேலே ரொம்ப மதிப்பு, வாலி சார் மேலே ரொம்ப அன்பு கொண்டவர் பிரியன் சார். ஸோ கண்ணதாசன் சார் மாதிரி ப்ரொடக்ஷன் குள்ளையும் வந்துட்டார், அதுவும் ஒரு படத்தில் ப்ரொடியூசராக ஹீரோவாக டைரக்டராக பெரிய அவதாரம் தான் இது, பெரிய பொறுப்பு இருக்குது. அவரை நம்பி ஃபன் பண்ணுவவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள், நல்லது கெட்டது எது வந்தாலும் கூட இருங்க கடைசி வரைக்கும். இது தொடக்கம் தான், அவர் உருவாக்கிய மாணவர்கள் நிச்சயமாக அவரை திருப்பி தாங்கி பிடிப்பாங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எனக்கு தெரியும், நான் போயிருக்கேன், ரெண்டு ஆண்டு விழாக்கு நான் கலந்துருக்கேன் அந்த பயிற்சி பற்றையில். ஸோ ரொம்ப புது முயற்சி, புது விஷயம், இதுவுமே ஒரு முயற்சி தான். ஸோ நீங்கள்லாம் அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். ஹீரோயின் ரொம்ப நல்லா இருக்கு அங்கே ஃப்ரேமில் விஷுவலில் பார்க்க. நான் புது ஹீரோயின் நினைக்கல, இப்போ தான் சொல்லி தான் தெரியும் அவங்க ஃபஸ்ட் படம் பண்ணுறாங்கன்னு. ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்காங்க விஷுவலாக ஸ்க்ரீனில் பார்க்க. அண்டு படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு மனுஷன் வந்திருக்காரு, அது இந்த காலகட்டத்தில், அதுக்கே தனியாக நீங்கள் அவருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். நிஜமாகவே ஒரு ஒரு பெரிய விஷயம் அது. ஒரு கம்பெனி ஒரு படத்தை வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் இந்த சிச்சுவேஷனில், ரொம்ப பெரிய விஷயம் அது. ஸோ அவருக்காக தான் நான் அதை சொன்னேன் இந்த வெள்ளிக்கிழமை, அதுவும் தப்பாக எதுவும் எடுத்துக்க வேண்டாம். மழை நேரத்தில் ரிலீஸ் பண்ணால் அந்த ஒரு ஒரு ஏரியாவிலேருந்து வர ஒரு 10 லட்சம் மிஸ் ஆனால் கூட மூணு ஏரியாவிலேருந்து நமக்கு 30 லட்சரூபா அடி வாங்கும். ஸோ அவரோட சைட்லேருந்து தான் நான் அதை சொன்னேன். ஸோ நல்லது கெட்டதெல்லாம் நீங்கள் அதில் யோசித்து நல்ல முடிவு எடுங்க. இந்த வாரம் இல்லைன்னா அடுத்த வாரம் வந்தாலும் நிச்சயமாக இந்த படம் மக்கள் மத்தியில் பெரிய பேர் வாங்கணும். ஸோ அதுக்கு நீங்கள்லாம் உதவணும். தமிழ் மீது பற்று கொண்டவர்கள், இந்த தமிழ் மீது ஆர்வம் கொண்ட கூட்டணிக்கு ஆதரவு கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ.